ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மெதுவடை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். மெதுவடை செய்கிறதுக்கு நான் 150 கிராம் உளுத்தம்பருப்பு எடுத்திருக்கேன். உளுத்தம்பருப்பை 2 மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கோங்க. 1 மணி நேரம் ரூம் டெம்பரேச்சர்லேயும் 1 மணி நேரம் ஃப்ரிட்ஜ்லேயும் வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ உளுத்தம்பருப்பு நல்லா ஊறிடுச்சு. உளுத்தம்பருப்பை ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம். தண்ணி எதுவும் ஊற்றாத நல்லா ஒரு நிமிஷம் அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சி எடுத்தால் நல்லா அரைக்காது, கொஞ்சமாக தான் தரு தருன்னு அரைச்சிருக்கோம். இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தண்ணி சேர்த்து அரைச்சிக்கலாம். நான் 2 டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்து ஃபஸ்ட்டு அரைச்சிக்கிறேன். இது கரெக்டாக இருந்ததுன்னா நீங்கள் மறுபடியும் தண்ணி சேர்த்த வேண்டாம், இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி ஸ்பூனில் சேர்த்து அரைச்சிக்கோங்க. இப்போ கரெக்டான கன்சிஸ்டன்சியில் அரைச்சிருச்சு. இப்போ இது கரெக்டாக இருக்குதான்னு பார்க்குறதுக்கு ஒரு பவுலில் இந்த மாதிரி மாவை போட்டு பார்த்திங்கன்னா மாவு மிதக்கும். மாவு மிதந்ததுன்னா அது கரெக்டாக இருக்குதுன்னு அர்த்தம். இப்போ இதை நல்லா 1-2 நிமிஷம் கைவிடாத பிசைஞ்சுக்கோங்க. இப்போ மாவை நல்லா பிசைஞ்சதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி சேர்த்துக்கோங்க. 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கொத்தமல்லி இலையை நல்லா நறுக்கி சேர்த்துக்கோங்க. 2 பச்சை மிளகாயை நல்லா நறுக்கி சேர்த்துக்கோங்க. 1 மீடியம் சைஸ் வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. நல்லா பொடியாக நறுக்கியிருக்கணும். இதெல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சிக்கலாம். பிசைஞ்சதுக்கப்புறமா நம்ம கையை நல்லா தண்ணியில் நனைச்சி இந்த மாதிரி நல்லா ரவுண்டாக உருண்டை பிடிச்சி நம்ம பெருவிரல் இருக்குது இல்லையா, அதை வந்து இந்த மாவோட சென்டரில் வச்சு ஒருக்கா ப்ரெஸ் பண்ணோம்னா இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப் நமக்கு கிடச்சிரும். அப்படி இல்லைன்னா ஒரு கரண்டியில் இந்த மாவை வச்சு அதோடய சென்டரில் வந்து நல்லா ப்ரெஸ் பண்ணோம்னா இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப் கிடச்சிரும். இப்போ எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா இப்போ நம்ம வச்சுருக்க மாவை ஒவ்வொன்றா பொறிச்சு எடுத்துக்கலாம். இந்த கரண்டியில் செய்கிறதுக்கு கரண்டியில் இருக்கிற மாவை லைட்டாக கொண்டு போய் எண்ணெயில் வச்சிங்கன்னா மாவு வந்து மெதுவாக விழுந்துடும். இப்போ 1 பக்கம் வெந்ததுக்கப்புறமா 1 பக்கத்தில் நல்லா திருப்பி விட்டு வேக வச்சுக்கலாம். இப்போ நல்லா வெந்துருச்சு. வெந்ததுக்கப்புறமா ஒவ்வொன்றா நம்ம எடுத்துக்கலாம். ரொம்ப கலர் மாறிடக்கூடாது, ஒரு ப்ரௌன் கலர் வந்தோடனே நம்ம எடுத்துடலாம். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.